ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. மும்பையில் வரும் 17ஆம் தேதி இறைச்சி விற்பனைக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கியது உயர்நீதிமன்றம். பீகார் பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடு. பாஜகவுக்கு 160, பாஸ்வான் கட்சிக்கு 40, மாஞ்சிக்கு 20 தொகுதிகள் ஒதுக்கீடு. காஞ்சிபுரம் அருகே மகிழுந்தை மறித்து 60 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்த வழக்கில் கணக்கர் உட்பட 6 பேர் கைது. கிரானைட் ஏற்றுமதி தொடர்பாக தூத்துக்குடியில் துறைமுக மற்றும் சுங்க அதிகாரிகளிடம் சகாயம் குழு விசாரணை. நிர்வாக திறனை வெளிப்படுத்தும் வகையில் பாமகவின் வரைவு தேர்தல் அறிக்கை அமையும் என மருத்துவர் ராமதாஸ் தகவல். அரசு விளம்பரங்களில் முதலமைச்சர்கள் படம் இடம்பெற விதித்த தடையை நீக்குவது குறித்து உச்சநீதிமன்றம் ஆய்வு. சென்னை வானூர்தி நிலைய விபத்துகளுக்கு மோசமான கட்டுமான பணிகளே காரணம் என அத்துறை அமைச்சர் கஜபதி ராஜு ஒப்புதல். இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேயின் வருகையை கண்டித்து தஞ்சையில் கண்டன ஆர்ப்பாட்டம். விழுப்புரம் தனியார் மருத்துவக் கல்லூரியில் அடிப்படை வசதிகள் கோரி மாணவர்கள் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. கரூரில் 3 வீடுகளுக்குள் உள்ள மின் கம்பங்களை உடனே அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.